ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழக்கோசு அதாவது ஃப்ரூட் ஃப்ளைஸ் எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பழங்கள்லாம் நம்ம டேபிள் மேலே இப்படி வச்சுருப்போம். இந்த யூஷுவலாக வந்து பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு பழம் பழுத்தா கூட அதுக்குள்ளே இருந்து வர தண்ணிக்கு அந்த கொசு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வாழைப்பழம். வாழைப்பழம் பொதுவாக எல்லாத்து வீட்லேயும் வாங்கி வச்சுருப்பாங்க. இதை வந்து ஒரு பழத்தை பிக்கிறப்ப அந்த ஃபுல்லாக அந்த காம்போடு சேர்த்து பிக்கணும். பாதியோடு அந்த பழத்தை மட்டும் அப்படியே பிச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து கொசு உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வந்து கொசு அதிகமாகும். ஸோ அந்த டைம்லையும் இப்படி காம்போடு இந்த மாதிரி பிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த வாழைப்பழத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். அதுக்கப்புறமேல இப்படி எந்த பழம் பழுத்திருந்தாலும் உள்ளே வச்சுருங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இடத்துல ஏதாவது பழம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த கெட்டு போனதுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிறது புளிக்கிறதுக்கு தான் அதிகமாக அந்த கொசு வந்து வரும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க இன்டோர் பிளான்ட்ஸ், இதுலேயும் தண்ணி ரொம்ப சேர்ந்துருக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மண் உருண்டை அப்படி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கனாலும் ரொம்ப கொசு நிற்கிறதுக்கு அவசியம் இருக்காது. யூகலிப்டஸ் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், லெவண்டர் ஆயில், இந்த மாதிரி ஆயில்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்பை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் கூட அந்த கொசு வரதை தவிர்க்கலாம். இந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் பழக்கொசு அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் வரவே வராது. கண்டிப்பாக வந்து அந்த செடி பக்கமெல்லாம் அண்டவே அண்டாது. இந்த பக்கமாக நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, அப்புறம் வெட் மாப்பு, அப்புறம் ட்ரைனேஜ் வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தா, இல்லை ட்ரைனேஜ் வழியாக தான் நிறையா டைம் வந்து அந்த கொசு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போ சுடு தண்ணியில் நீங்கள் வினிகரும் பேக்கிங் சோடாவும் கலந்து இந்த இடத்துல எல்லாம் ஊற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. இப்போ ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வலை போட்ட மூடி, வலை போட்ட பேக் அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு ஓரளவுக்கு அது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பு. இப்போ ஒரு முக்கியமான ஃப்ரூட் ஃப்ளைஸ் ட்ராப் பார்க்கலாம். ஆப்பிள் சைடர் வினிகர், சர்க்கரை, டிஷ்வாஷ் பண்ணுற சோப்பு, இதை வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் யோசனத்துற கப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்ன பேப்பரை ஃபனல் மாதிரி பண்ணிவிட்டு மேலே அப்படி வச்சுருங்க. இந்த ஆப்பிள் சைடர் வினிகருக்கே அட்ராக்ட் ஆகி அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். அதுக்கப்புறமேல அந்த டிஷ்வாஷ் சோப் வேறு போட்டிருக்கனால அதுவே அதை வந்து கில் பண்ணிடும், அதனால் வெளியெல்லாம் போகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வீட்டில் இருக்க பொருட்களையும் வீட்டையும் வச்சுருக்கலாம். கீப் ஸ்மைலிங்.